Hello everyone, Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event Emcee, Emcee Trainer, Emcee Manager and the founder of the above brands. So, now we are doing Risa Banquets here at ECR Vitwangani. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டி ஐ கேன் சே ஃபர்ஸ்ட் ரீசா பேங்கட் எப்படி இருக்குது அப்படின்றது காமிச்சிடறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன் பட் மை டீம் மெம்பர்ஸ் ஹவ் ஆல்ரெடி டன் எ கப்பல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஓவர் இயர். ஓகே, எந்த வகையில் இன்னைக்கான பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னா லைக் இந்த கிளைண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு மை கிளைண்ட் மிஸ் பாலாஜி. எனக்கு வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி கால் பண்ணார், உங்களோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் நான், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதாவது நீங்கள் எஜுகேட்டிவாக போட்டிருக்க வீடியோஸ் ஆஸ் அ கிளைண்ட், அதை நான் பார்க்கும்போது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஐ ரியலி லைக் இட், நீங்கள் தான் எனக்கு வரணும், நீங்களோ இல்லை உங்கள் நந்தினியோ வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அண்ட் வித்தின் டூ டேஸ் அவரே சொன்னால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பிளாக் பண்ணும், டூ டேஸை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இ பிளாக் தான். அண்ட் ஃபைனலி வி ஆர் த பர்த்டே இயர். இட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்த்டே, ஏன்னா ஹிந்து க்ரௌடு இருப்பாங்க, கிறிஸ்டின் க்ரௌடு இருப்பாங்க. யூஸ்வலாக கிறிஸ்டின் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்க முடியாது, கொஞ்சம் ஃபார்முலாக போகணும். அதாவது என்டர்டைன்மெண்ட் சொல்லும்போது யூ கேன் ஹாவ் கேம்ஸ் பட் சினிமேட்டிக் சாங்ஸ் அது மாதிரி சிலது இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து இது ஏன் சொல்லுன்னா, இது மாதிரி பர்த்டே சோஸ் பண்ணுற ஆங்கர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட நீங்கள் எந்தளவுக்கு கிளைண்ட்டை என்டர்டெயின் பண்ண முடியும், கெஸ்ட் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைவில் நான் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னோட கிளைண்ட் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆஸ் ஐ செட் அர்லியர், வீடியோஸில் பார்க்கும்போது அந்த வீடியோ ஒன்று எனக்கு வந்து பர்த்டே பார்ட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற நான் பார்த்த டிப்ஸ், அந்த டிப்ஸை நான் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ விஷயங்கள் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இயர்ஸ் ஸ்டஃப் அப்படின்றது. இந்த விஷயத்தை தான் நான் என்னோட ட்ரெயினிஸ் ஆகட்டும் மற்ற எம்சிஸ்க்கும் சொல்கிற விஷயங்கள். நீங்கள் ஒரு லைவ் ஆகட்டும் இல்லை ரெக்கார்டட் வீடியோ ஆகட்டும், வீடியோவில் வந்து வென் யூ எஜுகேட் யுவர் கிளைண்ட், கிளைண்ட் வில் ஹாவ் மோர் ரெஸ்பெக்ட் ஆன் யூ, உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கிறத விட அதை நீங்கள் வெளியே நீங்கள் ஷேர் பண்ணும்போது தட் ஷோஸ் அ கிளாரிட்டி, நீங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கீங்கன்றது உங்களோட கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும், அதர் ஈவென்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபெல்லோ ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் புரியும். ஸோ அதை மாதிரி தான் இந்த கிளைண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஏட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் மீ சீங் மை வீடியோஸ் அண்ட் இன்ஃபேக்ட் இன்றைக்கும் அந்த இவெண்ட்டில் ஷேர் பண்ணார். தட் உட் பி மை பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு என்ன தெரியுன்றது வெளியே வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா தான் பீப்புள் ஆல்சோ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நோ தட், அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், வெட்டிங் ரிசப்ஷன் ஆகட்டும், எப்படி அதில் வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எஜுகேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கிளைண்ட் வில் டெஃபினெட்லி புக் யூ, அது டெஃபினெட்லி ஏதாவது ஒரு ஈவெண்ட் ப்ரொஃபஷனில் புக் பண்ணுவாங்க, நாளைக்கு இவெண்ட் இண்டஸ்ட்ரியை பெரிய லெவலில் வளரும். இந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி க்ரௌட் பிகினிங்ல இல்லை பிகாஸ் ஆஃப் த சிட்டி டிராஃபிக் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எங்களோட டேபிள் கேம்ஸ் கை கொடுக்கும். கொஞ்சம் பேர் ரெண்டு பேர் வந்தாலும் சரி நாலு பேர் வந்தாலும் சரி வி ஸ்டார்ட் என்கேஜிங் டீம். ஏன்னா ஓகே வரட்டும் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஸ்டேஜ் எடுக்கலாம் அப்படின்றது இல்லாமல் த வே அவர் என்டையர் அவர் டீம் ஹோஸ்ட் இஸ், ரெண்டு பேர் வந்தாலும் சரி வி ஸ்டார்ட் த இவெண்ட், அதை வச்சு என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சு லைக் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு ஒரு பத்து பேருக்கு மேலே இல்லை, பட் ஸ்டில் வி ஹவ் பின் கண்டக்டிங் விட ஐன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி நான் தனியாக தான் இந்த இவெண்ட் பண்ணேன், ட்ரெயினிஸ் யாருமே கிடையாது, கூட நோ கோ எம்சிஸ் அது மாதிரி. அட் டைம்ஸ் ஐ டூ தட், இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் நான் இவெண்ட் ஆரம்பித்த பீரியடில் வந்து நான் தனியாக தான் இவெண்ட் பண்ணேன். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு இவெண்ட்டில் வந்து யாரோ ஒரு ட்ரெயினி கூட இருப்பாங்க டு அசிஸ்ட் மீ ஆர் டு அசிஸ்ட் கிளைண்ட் அது மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து ஒன்ஸ் இன் எ வைல் ஐ டூ இவெண்ட்ஸ் ஆல் அலோன், அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஐ வாஸ் ஹோஸ்டிங் ஆல் அலோன் பட் ஸ்டில் ஐ வாஸ் ஏபிள் டு கேப்சர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இதுதான் என்னோட ட்ரெயினிஸ்க்கும் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நிறைய எம்சிஸ் கேட்பாங்க நீங்கள் டீமோட போகிறீங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க, நாங்களாம் தனியாக போகிறேன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நினைக்கிறேன் நான் மேபி ஆல் பி ஷேரிங் மை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ், நான் தனியாக வந்தாலும் ஐ ஹவ் சர்டன் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹவ் ஐ கேன் கேப்சர் தி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்றத சொல்லி ஐ கேன் டீச் தட் ஆல்சோ டு அதர்ஸ் இஃப் யூ வாண்ட் இட்டா. ஸோ அந்த வகையில் வந்து டேபிள் கேம்ஸ்லாம் வச்சு என்கேஜ் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபைனலி வி ஆர் த ஸ்டேஜ் கேம்ஸ் அண்ட் ஈவன் ரியலி வெல் டு வெல். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு அவர் கிளைண்ட் மிஸ்டர் பாலாஜி ஃபார் சச் அ லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி டு தி என்டையர் ஆடியன்ஸ் ஹூ ஹவ் பீன் வெரி வெரி பார்ட்டிசிபேட்டிவ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. திஸ் எம்சிஏ தமிழ்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரீசா பேங்க்வெட்ஸ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198 and also you can visit our website www.chennaieventprofessionals.com and please do like our Facebook page Chennai Event Professionals. Good night, stay blessed.